ஈசாலா கப் நம்ம என்னைக்கு அவங்க விடுறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க வந்து கப் அடிப்பாங்க. ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி பாவம் இல்ல, அதுக்காகவாச்சு ஆர்சி ஜெயிக்கட்டுமே. எனக்குமே ஜெயிக்க மாட்டாங்க, இல்ல எனக்குமே ஜெயிக்க மாட்டானுங்க. சும்மா வருவானு கிரவுண்ட்ல வந்து சும்மா வந்து ஒரு ஃபிலிம் கம்ப்ளீட் மட்டும் காட்டு போயிடுவாங்க. அது ஃபேட்டா இல்லை என்னான்னு சொல்லிட்டு மித்தா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரியல ப்ரோ. பட் ஆனால் வந்து கோலியுமே ஒரு நல்ல பிளேயர் தான், இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறையா இது பண்ணிகிட்ருக்காரு. பட் ஐபிஎல்ன்றப்போ அவர் ஜீரோ ஆயிடாரு. இருந்துமே அவர் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு தான் இருக்காப்புல. அப்படி இருந்தும் ஏன் இப்போ இதாகுதுன்னு நம்ம தெரியல. இல்லை அது அப்படி இல்லை, அவங்க ஸ்லோகனே அதான் ஈசாலா கப் நம்ம என்னைக்கு அவங்க விடுறாங்களோ அன்றைக்கி தான் அவங்க வந்து கப் அடிப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஸ்டார் பிளேயர் தான் இருக்காங்க அவங்க சைடில். இப்போ கேமரன் க்ரீன் எடுத்தாங்க, அவரும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணால் எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கப்போ நம்ம வந்து ஒருத்தரை மட்டும் நம்ம சொல்ல முடியாதுல்ல, டீமே அது அப்படி இருக்குது. இப்போ பேட்டிங் லைன் அப் இருந்தால் பவுலிங் இருக்காது, பவுலிங் லைன் அப் இருந்தால் பேட்டிங் இருக்காது. ஆனால் எல்லா சீசனுமே பேட்டிங்கும் பவுலிங்கும் வச்சுட்டு அவங்க வந்து ஏன் இப்படி இருப்பான்றாங்கன்னு தெரியல. பவுலிங் சுத்தமாக இல்லை ப்ரோ அவங்ககிட்ட சொல்லப்போனால். சிராஜ் டயால் இந்த மாதிரி வச்சுட்டு என்ன ப்ரோ பண்ணுறது? இந்த சைடு இருக்கிறது நம்ம 10 பேர் மென் டீம் தான் நம்ம காம்படிஷன். எப்பயுமே உமன்ஸ் டீம் வந்து நமக்கு அந்தளவுக்கு காம்படிஷன் இல்லை. இப்போ நம்ம ஒரு 100 பேர் ஆடுறோம்னா அதில் 50 பேர் தான் ஆடுறாங்க, அவ்வளோதான் நமக்கு. இது ஆர்சிபி கப் அடிக்கிறது அது என்னன்னா அவங்க பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த டே, அதனால அவங்க பர்ஃபார்ம் இது பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம இது பண்ணுவாங்க கண்டிப்பாக முடியாது ப்ரோ, சீரியஸாக வாய்ப்பு இல்லாது. அவங்களே ஒத்துட்டாங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து நல்லா இருக்காது இது பண்ணி விட்ருவாங்க. அவங்க எல்லாமே பண்ணுறாங்க ப்ரோ, சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க வந்து அதை கரெக்டாக அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. அதுதான் அது அவங்ககிட்ட இருக்க இஷ்யூ. இப்போ இப்போ பேட்டிங் எடுத்தாங்க, பேட்டிங் எடுத்துகிட்டு எப்படின்னா சொல்கிறேன்னா ஃபுல்லாக ஆல்ரவுண்டர் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, 7 வரைக்கும் பேட்டிங் வச்சுருக்காங்க. மீதி 4 மெம்பர்ஸ் வந்து பவுலிங் பாருங்கள், சிராஜ் தயால் சம்திங் அந்த ஸ்பின்னரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்க தானே இருக்காங்க. அதான் சொல்லும் எனக்கு ஆர்சிபியுமே பிடிக்காது ப்ரோ சீரியஸாகவே. நான் ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஃபேன் நான், அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் பார்க்குறதே விட்டேன். நான் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போ விராட் கோலி. இந்த வருஷம் நம்ம எல்லாம் சிஎஸ்கே ஃபேன் ஆகும் போது ஆர்சிபி வந்தால் ஓகே, இருந்தாலும் கஷ்டம் தானே. அவங்க பேட்டிங் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு தெரியல, கஷ்டம்தான் கஷ்டம்தான் கொஞ்சம் ப்ரோ. அவரும் சார் நல்ல ஆள் தான், நல்ல பேட்மேன். அவர் கஷ்டப்பட்டு இப்போ லாஸ்ட்டாக கூட 83 ஆச்சா நினைக்கிறேன், லாஸ்ட் மேட்ச்சை கூட அப்போ ஆச்சு கூட ஒரு தோத்து தான் போனாங்க டீமு. அதனால் கொஞ்சம் அவங்க வந்தாலும் ஓகே, விராட் கோலி ஆசை ஓகே. இவங்கெல்லாம் நம்ம சிஎஸ்கேல ஆஃப்டர் தோனிக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஜனங்க ஏற்றுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, ரோஹித் சர்மாவும் ஏற்றுப்பாங்க, விராட் கோலியும் ஏற்றுப்பாங்க, வேறு அந்த இடத்துல யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஜனங்கள் வந்து சிஎஸ்கே வந்து வேறு மைண்டில் இருக்காங்க. தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி கடைசி ஃபைனல் இருக்கா நம்ம சிஎஸ்கே போனோம், தோத்தா கூட தோனி அண்ணா போதும் அப்படின்றாங்க. இதுதான் நம்ம சிஎஸ்கேவோட ஃபேன்ஸுங்களோட இது எதிர்பார்ப்பு. இப்போ அன்றைக்கி கூட தோத்தாங்க டெல்லிக்கு, அப்படிதான் தோத்த மாதிரியே தெரியலையே மேட்சில், எல்லாம் செம்ம சவுண்டு. அது அவர் அடிச்சது தான் அவர் சந்தோஷப்படாத தவிர தோத்ததை வச்சு யாரும் துக்கப்படலை. அதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் தோனி வந்து ஆடணும், தோனி எதுலனா இருக்கணும், அவ்வளோதான் ஃபைன். அது சொல்லி தான் புரியும், என்னென்னா பிடிக்கும் ப்ரோ அவ்வளோதான். ஃபேன்லாம் இல்லை, பிடிக்கும் தோனி அவ்வளோதான். சிஎஸ்கேக்காக இது வரைக்குமே சிஎஸ்கேக்காக நான் விளையாடி நல்லா பண்ணியிருக்காரு, ஸோ அதனால் பிடிக்கும். அதான் ஆனால் இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். பா ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணியே சாக வச்சுன்னுக்குறாங்க. நம்பிக்கை தான் கடைசி வரையும் வச்சுனே இருக்காரு, ஃபோர் டைம் மேட்ச் அந்த நம்பிக்கை ஜெயிக்குமே. இப்போ பெங்களூர் உமன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து 3 வருஷத்துலேயே கப் வாங்கிட்டாங்க. ஆ அதான் அடிச்சா 2 சீசன்லேயே அவங்க கப் அடிச்சிட்டாங்க, கப் அடிச்சிட்டாங்க. அதனால தான் பாவம் அவங்கள வச்சு ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி பாவம் இல்லை, அதுக்காகவாச்சு ஆர்சிபி ஜெயிக்கட்டுமே. கப் அடிக்குமா வாய்ப்பு இருக்குது, மேக்ஸ்வெல் கிரீன் டூப்ளெஸி கோலி எல்லாம் நல்லா ஆடி கொடுத்தாங்கன்னா. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க, இருந்தும் அடிக்கலை, இந்த வாட்டி அடிக்கிட்டோம், சந்தோஷம் தான். அடித்தாலும் என்னையுமே அடிக்க மாட்டாங்க ப்ரோ, சிஎஸ்கே மட்டும் தான் அடிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ஆடவே தெரியாது அவனுங்களுக்கு, சும்மா வந்து என்ன சொல்கிறது கிரவுண்டில் வந்து சும்மா மூஞ்ச கட்ட மூஞ்ச மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. எனக்குமே ஜெயிக்க மாட்டாங்க ப்ரோ, இல்லை எனக்குமே ஜெயிக்க மாட்டானுங்க. சும்மா வருவானுங்க கிரவுண்டில் வந்து சும்மா வந்து ஒரு ஃபிலிம் மட்டும் காட்டு போயிடுவாங்க. அது தெரியலைங்க, சிஎஸ்கே தான் ஒன்லி.